என் வாழ்விலே நீர் பாராட்டின, தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. செய்து சொல்லுமா, இதுவரைக்கும் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். சொல்லுங்க, மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஒருவேளை பாட்டு தெரியுமா? தெரியுமா? இருக்காது, தெரியாது, பரவாயில்ல. இல்லை, சேர்ந்து பாடுவோமா? வாழ்விலே நீ பாராட்டினெல்லாம் நான் பாத்திரன. வாழ்விலே இதுவரைக்கும் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. இன்னொரு முறை சேர்ந்து, இதுவரைக்கும் நீ தாங்கின, மல்ல மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். சொல்லுவோமா, மாறாமலே ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின, தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல். இந்த வார்த்தைகளை உணர்ந்து, இதுவரைக்கும் நீ தாங்கின, எவ்வளவேனோ எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. வாழ்விலே நீ பாராட்ட, இதுவரைக்கும் நீ தாங்கினத மாறாமலே உடனிருந்தி சத்தமா விலகாம. ஓ, சத்தத்தை வைத்து சொல்லுவோமா, தீமலே உடனிருந்தி விலகாமலே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்வில் பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே,
எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழி தெரியா அழைந்த என்னை, வழியறியா அழைந்த என்னை கண்டீரே. உம் கண்களால் கண்டீரே, உம் கண்களால் ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின, நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல சொல்லுமா. என் வாழ்விலே நீ பாராட்டி, நல்ல வாய விரிவாய் திறந்து பாடுங்க. ஆச்சரியமானவர், எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆம் என்று சொல்லக்கூடியவங்க சத்தமாலே சொல்லுவோமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவர் நம்மிலே மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 1:23 யாராவது வாசிங்கள். 1 Samuel 1:23. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. எத்தனை பேர் ஆம் என்று சொல்லக்கூடியவங்க? இந்த 2024 கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நம்மிலே நிறைவேற்றுவாராக. எத்தனை பேர் அதை செய்யணும்னு விரும்புகிறவங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யணும்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை என்னிலே நிறைவேற்றுங்க ஆண்டவரை சொல்லுங்க. எல்லாரும் வாயில திறந்து, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. உம்முடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லாதவங்களை சேர்ந்து, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை மாத்திரம் என்னிலே நிறைவேற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2024 கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாய், நல்ல உற்சாகமாய், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம். அல்லேலூயா. இந்த பகுதியை நம்ம ஏற்கனவே கடந்த வாரத்திலே முதல் நாளிலே, முதல் ஆராதனையிலே நாம கர்த்தருடைய வார்த்தையை இந்த குறித்ததான 1 Samuel 1:23 நம்ம பார்த்தோம். இந்த மாதத்திலே வாக்குத்தத்த வசனம்
என்ன வசனம், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜோமன்னா கேட்டால் தேவன் நமக்கு என்ன தருவார், என்ன தருவார், சத்தமாக சொல்லுங்கள், இந்த வசந்த வாசிங்க, என்ன அர்த்தம், ஜபம் பண்ணும்போது என்ன தருவார், வாக்கு தத்தங்களை தருவார். அல்லேலூயா. அப்போ வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதுக்கு வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதுக்கு தான் எப்படி ஆகியும் இப்போ முடிஞ்ச பிறகு நமக்கு வேத வினா போட்டி உண்டு. அல்லேலூயா. இப்போ தொடர்ந்து இந்த இதை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். படித்தவர்கள் படிக்காதவர்கள் திரும்ப இன்னைக்கு போயாச்சும் ஆரம்பிங்க. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நம்ம இதெல்லாம் செய்யும்போது ஆண்டவர் தம்முடைய வசனத்திற்கு நேராய் நம்மை நடத்துவார், தம்முடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை நடத்துவார். 2024 நம்மளை ஆஸ்வதிப்பார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் அவருடைய வார்த்தையை சார்ந்து அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி நம் காரியங்களை செய்யும்போது அந்த அற்புதங்களை ஆண்டவர் நம்மிலே செய்வார். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். சத்தமாலே சொல்லுங்களேன். ஆலயத்துக்கு வருவது நல்லது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். ஆலயத்துக்கு வருவது நல்லது, வந்தது நல்லது. அல்லேலூயா. ஆலயத்தில் வந்ததுனால நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, நிச்சயம். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். ஆனால் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் தேவனை சார்ந்து அவருடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், ஆசீர்வாதத்தை தந்தார். அல்லேலூயா. எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, நல்லது. அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நான் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய வசனத்தை தேட வேண்டும். சத்தமான புரிஞ்சவங்க. அப்போ ஆலயத்துக்கு வருவதனால சந்தோஷம், ஆசீர்வாதம் உண்டு, நன்மை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் ஒரு நிறைவான ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவங்களை நாம் சுதந்தரித்து கொள்வதற்கு ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் வார்த்தையை தந்து நமக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்போ இந்த பகுதியில் நாம் யாரை குறித்து பார்த்தோம், அண்ணாவை குறித்து நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அவள் ஒரு பொருத்தனை செய்கிறாள். என்ன பொருத்தனை செஞ்சாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அல்லேலூயா. அவள் என்ன சொல்கிறான், நான் கர்த்தருக்கென்று கேட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ஒரு பிள்ளையை தந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். இப்போ இந்த பகுதியில் பார்க்கும்போது சாமுவேலுக்கு, இங்கே சாமுவேலை குறித்து அநேக இடங்களை நம்ம பார்க்குறோம். அவருடைய தாய் தகப்பனை குறித்து பார்த்து தாயை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வார்த்தை யார் சொல்லுகிறது, அவள் புருஷனாகிய எல்கான அவளை நோக்கி. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். சத்தமாலே சொல்லுங்களேன். அப்போ இவங்க அண்ணாளை மாத்திரம் அந்த இடத்துல மிகைப்படுத்தாமல் சற்று அவனுடைய புருஷனாகிய எல்கானாவும் என்ன சொல்கிறாரு, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். இப்போ இந்த அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, எனக்கு நான் கர்த்தருக்கென்று கேட்டேன். அதுதான் 28 கர்த்தருக்கென்று கேட்டபடினால அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் அவன் கர்த்தருக்கென்று நான் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். நீங்க நமக்கு நாம் கேட்பது நல்லது. அல்லேலூயா. சில காரியங்களை நமக்கு நாம் கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா, நீங்க கர்த்தருக்கு கேட்பது அதை விட மேலான ஒரு காரியம். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் கேட்டா எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமா தருவார். கவனிக்கிறீங்களாம்மா, கவனிங்க என்ன. அல்லேலூயா. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அல்லேலூயா. நீங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், எதையும் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா சிஸ்டர், உங்களதான் கவனிக்கிறீங்களா, கவனிக்கணும். அல்லேலூயா. பைபிள் வாசிக்கும் போது கீழே பாருங்க. அல்லேலூயா. சொல்லப்படுகிற வார்த்தைகள் கர்த்தருக்கென்று நீங்கள் கேட்கும் போது அதனுடைய ஆசீர்வாதமே வேற. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதத்துல எல்லாருடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆனால் கர்த்தருக்கென்று, ஆண்டவருக்கென்று, தேவனுடைய பணிக்கென்று, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று, ஆண்டவருக்காய் அவர்கள் பிரயாசப்படும் போது ஆண்டவர் அதுல ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்கள் சொல்றாங்க, நான் கர்த்தருக்கென்று நான் கேட்டேன், அதை கர்த்தருக்கென்று நான் கொடுப்பேன். அல்லேலூயா. கேட்கிறது ஒன்னா இருக்கும், கொடுக்கறது ஒன்னா இருக்கும். அல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், பார்த்தீங்களா, ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் கேட்டதை கொடுத்துட்டான்னு வச்சிங்களேன், முழுசாக கொடுக்க மனசு வராது.
அப்போ கொஞ்சம் நமக்குள்ள ஒரு போராட்டம் வரும் இல்லை. சரி இவ்வளோ வந்துடுச்சு, இந்த இப்போ நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்ம ஜோம் பண்ணிட்டா நிச்சயம் என்ன பண்ணுவார், செய்வார். அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் ஜோம் பண்ணது இப்போ சற்று மாறுதலாக பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் கர்த்தருக்கென்று கேட்டேன், அப்போ நீங்கள் யாருக்கு தான் தரணும்? கர்த்தருக்கு தான் தரணும். அல்லேலூயா. அதில் உனக்கு பங்கும் சுதந்திரமும் இல்லை, அதான் அர்த்தம். அல்லேலூயா. ஆனால் அற்புதம் யாருடைய வாழ்க்கையில் நடக்குது? என் வாழ்க்கையில் தான் நடக்குது. இது வரைக்கும் நான் அறுவடையை ஒரு 30% பார்த்தேன், இது வரைக்கும் நான் அறுவடையை ஒரு 60% பார்த்தேன். ஆனால் இந்த தடவை நான் கர்த்தருக்கென்று நான் கேட்டேன், இப்போ 100% நான் பார்த்துருக்குறேன். இப்போ இந்த 100% யாருக்கு தான் வரணும்? யாருக்கு தான் வரணும்? கர்த்தருக்கு தான் வரணும். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன், சத்தமாலே சொல்லுங்களேன், சத்தமாலே சொல்லுங்களேன். அதே நலம் தான், அதே விளைச்சல் தான், நல்ல அறுவடை தான், ஒவ்வொரு வருஷமும் அறுவடை தான். ஆனால் இந்த வருஷம் நான் கர்த்தருக்கென்று நான் கேட்டேன், அதை நான் கர்த்தருக்கு தர போகிறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ இதை நாம் சொல்லும்போது, இப்போ நம்ம ஜோம் பண்ணுறோம் இல்லை, ஜோம் பண்ணுறோம். இப்போ ஆண்டவர் விளைச்சலை தருகிறார், ஆசுவத்தை தருகிறார், நமக்கு பண தேவைகளை சந்திக்கிறார், நமக்கு சுகத்தை தருகிறார், இதெல்லாம் நமக்கு செய்கிறாரு. இப்போ இதெல்லாம் செய்யும்போது கர்த்தருக்கென்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால், அல்லது கர்த்தருக்கென்று நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீர்கள் என்றால், அது கர்த்தருக்குரியது, கர்த்தருக்கு கொடுத்தாக வேண்டும். அதுதான் இந்த இந்த அதிகாரத்தில் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அல்லேலூயா. இப்போ இந்த அம்மா ஜோம் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நீ கொடுத்தால் அவன் கர்த்தருக்கென்று அவனை உயிரோடு இருக்கு நாள் மட்டும் அவன் என்ன பண்ணுவேன், தேவனுடைய சன்னிதானத்தில் அவனை காணப்படுவதற்கு நான் முயற்சிப்பேன். அல்லேலூயா. இப்போ இந்த அவருடைய தகப்பனார் என்ன ஜோம் பண்ண சொல்கிறாரு, நீ இஷ்டப்படி செய். அல்லேலூயா. உனக்கு விருப்பப்படி நீ செய், உன் விருப்பப்படி நீ செய். ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. சத்தமாலே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபங்கள் எது வேணாலும் இருந்திருக்கலாம். இன்றைக்கு நாம் செய்ய போகிற ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த வருடத்திலே உம்முடைய வார்த்தையை மாத்திரம் என்னிலே நிறைவேற்றுங்க. ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன், சொல்லுவீங்களா? அப்படி பற்றி ஜெபம் சொல்லுவீங்களா? கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை மாத்திரம் என்னிலே நிறைவேற்றுங்க. ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன், இதை எல்கானா இது செய்கிறார். அல்லேலூயா. இதை சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே ஒரு பொருத்தனை செஞ்சாங்க, அடுத்த முறை நான் போகும்போது அந்த ஆலயத்தில் அவங்க ஜோமெண்ட்டு வந்தாங்க, நான் மறுபடியும் நான் ஆலயத்துக்குள்ளே வரும்போது ஒரு ஆண் பிள்ளையோடு கூட நான் வருவேன். அல்லேலூயா. இது அவனுடைய ஜெபமாக இருந்தது. அல்லேலூயா. இதில் ஜெபிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்கிறார் 23 வசனத்தை வாசிங்க, அது 22 வசனம். அண்ணால் கூட போகவில்லை, அவன் கர்த்தரின் சந்நிதியில் காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று புருஷனத்தில் சொன்னால். அல்லேலூயா. இப்ப வசனம் பாருங்க, அவன் கர்த்தரின் சந்நிதியில் காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். இப்போ இந்த அம்மாவுக்கு, இவருக்கு ரெண்டு ஒய்ஃபு, ரெண்டாவது ஒய்ஃபுக்கு பிள்ளை இருக்குது, மொதல் ஒய்ஃபுக்கு பிள்ளை இல்லை. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு, ஜோம் பண்ணுறாங்க. இப்போ ஜபத்தை எப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு பிள்ளையை தாங்கன்னு ஜோம் பண்ணல, கர்த்தருக்கென்று நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அதை நான் கர்த்தருக்கென்று தருவேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரும் கொடுத்துட்டார். இப்போ அவங்க மனசில் எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க ஜபம் பண்ணிட்டாங்க கர்த்தருக்கென்று. அதில் வசனம் சொல்லுகிறது, அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் காணப்படவும் எப்பொழுதும் அங்கே இருக்கவும். அப்போ புள்ள பிறந்த உடனே அப்போ தாய் கூட இருக்கக்கூடாது, எங்கே தான் இருக்கணும், சன்னிதானத்து, கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கணும். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன், சத்தமாலே சொல்லுங்களேன். இப்போ இந்த ஜபத்தை செஞ்சாங்க, இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் நிச்சயமாக இருக்குமா இருக்காதா? இருக்கும் கண்டிப்பா. அல்லேலூயா. இவங்க ஜெபித்தவன் ஆண்டவர் செய்துட்டார், ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. இந்த வசனம் எப்ப வருகிறது என்றால், அந்த குழந்தை பிறந்த பின்பு. அல்லேலூயா. சத்தமா இல்லையே சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஏன்னா இவங்க ஜோம் பண்ணது எல்கானாக்கு தெரிஞ்சுதா தெரியாதோ தெரியல, ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஏமா, ஏன்னா அவருக்கு தெரிந்திருந்தா நீ இப்படிதானே ஜோம் பண்ண, நீ இப்படிதான் செய்யணும்னு சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. ஆனா எல்கானாக்கு ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கும், அதனால்தான் அவர் சொல்றாரு, நீ எது வேணா செய், உன் இஷ்டப்படி செய், ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா.
சத்தமாலே சொல்லுங்களே. இதுதான் அவருக்குள்ள இருந்த விசுவாசம். ஹலேலூயா. எங்களை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்காமல் போனாலும் மறுதளிக்கவே மாட்டோம். ஹலேலூயா, ஹலேலூயா. இப்ப அவர் சொல்றது அப்படிதான் இருக்குது. அவருக்கு எதுவுமே தெரியாது, ஆனாலும் அவன் இஷ்டப்படி செய்மா, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேறணும். ஹலேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, சில வசனங்களை சொல்லி அவரை அவங்களை கொண்டு போய் தேவனுடைய சன்னிதானத்தில் 11 ரெண்டாம் அதிகாரம் 11 வாசிக்கும் போது, பின்பு எல்கானா வீட்டுக்கு போனான், அந்த பிள்ளையோ ஏழுக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். 24 வாசிக்கும் போது, பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். எங்க விட்டாங்க? கர்த்தருடைய சன்னிதானத்துல விட்டாங்க. அல்லேலூயா. இப்ப சாமுவேல் எங்க இருக்கிறாரு? தேவனுடைய சன்னிதானத்துல காணப்படவும் எப்பொழுதும் அங்கே இருக்கவும் வந்துட்டார். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அல்லேலூயா. இன்னும் வளரல. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். இப்ப ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம், ப்ராமிஸ், வாக்குத்தத்தம், வார்த்தைக்கு அடையாளம் தான் இந்த பிள்ளை. அல்லேலூயா. வாக்குத்தத்திற்கு அடையாளம் தான் இந்த சுதந்திரம். இப்ப ஆண்டவர் கொடுத்த இந்த சுதந்திரத்தை இவங்க என்ன கொண்டு எங்க வந்து கொண்டு வந்து விடுறாங்க? தேவனுடைய சன்னிதானத்துல. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். சத்தமாலே சொல்லுங்களேன். ஆண்டுடைய சன்னிதானத்தில் எதை கொண்டு வந்து வைத்தாலும் ஆண்டவர் 30, 60, 100 பலனை தருவார். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். தேவ சன்னிதானத்தில் உங்கள் முதல் விளைச்சல், முதல் காரியம், முதல் சம்பளம், முதல் வருமானம், உன் கையின் பிரயாசம் அல்லது எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேவனை கனப்படுத்த கர்த்துடைய சன்னிதானத்தில் நீங்கள் கொண்டு வந்து வைப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அதை பல மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதான் உண்மை. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். நமக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனா தேவ சமூகத்தில் அது காணப்படும், காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்ப இவங்க கொண்டு வந்து கொடுத்த காணிக்கு என்ன தெரியுமா? இப்ப பலி எல்லாம் இட்டாங்க, அதையெல்லாம் செத்து போச்சு. பலி இட்டாங்க, காலை இது இதெல்லாம் இட்டு வந்தாங்க, ஏதோ பலி ஆயிடுச்சு. இப்ப ஒரு ஜீவனுள்ள ஒரு பிள்ளைய, பெற்றெடுத்த ஒரு பிள்ளைய தேவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து விடுறாங்க. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். சத்தமாலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ நம்ம கையில் ஆண்டவர் சில காரியங்களை, ஆசீர்வாதங்களை தரும்போது, நம்ம கையில் இருக்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதம். நம்ம அதை நம்மக்கிட்ட இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம நல்லா இருக்கலாம். ஒரு பணமோ இல்லை தேவையோ சுகமோ பலனோ எதுவானாலும் வச்சிங்களேன். அல்லேலூயா. ஆனால் இதை வைத்து நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லை. ஆனால் இதை அவங்க செய்யலை. கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் நீங்கள் செய்யற பொருத்தனை அல்லது வாக்குத்தத்தங்கள், வசனங்கள், வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றும் போது கர்த்தருடைய சன்னிதானத்துல. இப்ப கலா அவங்க அப்பா வந்திருக்கிறாரா? வந்திருக்காரா? அப்பா வந்தாரா? அவங்க அப்பா வரல. அல்லேலூயா. இப்ப அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னா அவங்க அப்பாவை ஞானஸ்தானத்தை கொடுத்துருங்கயான்னு. அல்லேலூயா. இப்ப முதல் வாரத்துல உங்க அப்பாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துடணும், சரியா? போயிட்டு நீ என்ன பண்றியோ தெரியாது. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். ஏனா இத்தனை வருஷம் அவர் ஏமாத்திட்டார். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க மனைவி சொன்ன வார்த்தை, ஐயா என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கட்டும் ஐயா, அல்லேலூயா, கைகூடி வரட்டும், அவரை முத ஞானஸ்தானம் கொடுத்துருங்க. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். இப்போ அவர்கள் பொறுத்தனை அல்லது வார்த்தையே விட்டுட்டாங்க. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒருவேளை நீங்கள் பதறி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை மீறி உற்சாகத்தில் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நான் ஆண்டவருக்கு இதை பொறுத்தனை சொல்லிட்டேன், செஞ்சுதான் ஆகணும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்படணும். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ இந்த பிள்ளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்பட்டது, அங்கே எப்பொழுதும் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் கனம் பெற்றது. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். ஒரு பாட்டு ஒன்று மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லும் கர்த்தாவே நான் வந்திருக்கிறேன், பேசும் கர்த்தாவே
நான் காத்திருக்கிறேன், சொல்லும் கர்த்தாவே நான் வந்திருக்கிறேன், பேசும் கர்த்தாவே நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டு. ஹல்லேலூயா. எங்க பாப்பாக்காக எழுதின பாட்டு. சொல்லும் கர்த்தாவே நான் வந்திருக்கிறேன், பேசும் கர்த்தாவே நான் காத்திருக்கிறேன், சொல்லும் கர்த்தாவே நான் வந்திருக்கிறேன். வந்தேனே உம் சந்நிதியில் நான் காணப்பட்டேனே, உம் சந்நிதியில் நான் வளர்ந்து வந்தேனே. இதுக்கப்புறம் எனக்கும் பாட்டு தெரியல, மறந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஹல்லேலூயா. சத்தம் வேலையை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய சன்னிதானத்தில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சத்தம் வேலையை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தம் வேலையை சொல்லுங்களேன். இப்போ நம்ம ஏற்கனவே சில வார்த்தைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்டிருப்போம். அல்லேலூயா. இப்போ ஒரு ஒரு பகுதியில் எண்ணாவதன் புஸ்தகத்தில் 17 அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நமக்கு பார்க்குறோம். அங்கே மோசே என்ன பண்ணுறாரு, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி வாசிங்கள் எண்ணாகமும் 17 அதிகாரத்துக்கு நேரம் திருப்பி கொள்ளுங்க. நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான், இதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 17 அதிகாரம் 2 வசந்த வாசிங்க. பேசி ஒவ்வொரு வம்சத்துடைய பிரபுவிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை வாங்கி அவனவன் பேர் அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். இப்ப ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக, உடன்படிக்கை பெட்டி அப்படின்னு சொன்னா தேவனுடைய பிரச்சனத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. என்ன காண்பிக்கிறது? இன்னொருவர் 1 சாமுவேல் 4:5 4:5 இல்ல, நான் 1 சாமுவேல் 4:3 ஜனங்கள் வந்தபோது சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், ரட்சிக்கும்படிக்கு. இப்ப 6 வாசிக்கும் போது அவர்கள் ஆர்ப்பரிக்கிற கேட்டபோது கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். என்ன வந்தது? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சொல்லாதவங்கள சத்தமா. என்ன வந்தது? கர்த்தரின் பெட்டி. சொல்லுங்க, நான் சொன்ன வார்த்தையை சொல்லணும், சும்மா நீங்களே எதுவும் சொல்லக்கூடாது. கர்த்தரின் பெட்டி. அது என்னது? உடன்படிக்கை பெட்டி. இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி வந்தது, ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு கேக்குறாங்க. பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்ல. அப்ப கர்த்தருடைய பெட்டி வந்தாவே என்ன அர்த்தம்? தேவன் வந்தார் அர்த்தம். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக மோசே சொல்றாரு, ஒவ்வொரு கோத்திரத்துடைய தலைவனுடைய பெயரை அந்த கோலின் மேல எழுதி அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக வைக்க சொல்றாங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்ப நாளைக்கு அடுத்த வாரம் வரும்போது ஆளுக்கு ஒரு கோல் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு, உங்க பேரை எழுதி குடும்பத்து பேரை எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன என்ன பண்ணுவோம்? கொண்டு வருவோம். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அந்த கோல்களை வைத்தார்கள்.
எல்லா கோத்திரத்துடைய வம்சத்துடைய பெயரையும் எழுதி ஒவ்வொரு கோல்ல வச்சாங்க. அல்லேலூயா. இப்ப வசனம் சொல்கிறது ஆரோனுடைய கோலும் அந்த இடத்துல வைக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்ப ஆண்ட சொல்றாரு, நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. சத்தமா இல்ல சொல்லுங்களேன். இதை நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த கோல்களை அவருடைய பெயரை எழுதி சாட்சி பெட்டிக்கு முன்பதாக வைத்தார்கள். சாட்சி பெட்டி அல்லது உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்தது என்றால் ஆசரிப்பு கூடாரத்தில். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய சன்னிதானத்தில் இந்த சாமுவேலை கொண்டு வந்து அந்த தாயார் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அல்லேலூயா. தூங்க கூடாது. அல்லேலூயா. கண்ண மூடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வச்சாங்க. எங்க வச்சாங்க? இதே போலதான் பழைய ஏற்பாட்டில் இந்த 12 கோள்களையும் எழுதி கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைக்கிறாங்க. இப்ப ஆரோனுடைய கோலும் வைக்கப்பட்டது. அல்லேலூயா. சத்தமா இல்ல சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா இல்ல சொல்லுங்களேன். ஒரு கோல்ல அந்த வம்சத்துடைய பெயரை எழுதி வச்சதனால அல்ல, எங்க வச்சாங்க? ஆசரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக சாட்சி பெட்டிக்குள்ள வைக்கும் போது ஆண்டவர் அந்த சந்ததியை துளிர்க்க செய்தார் என்றால் சாமுவேலையே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த சந்ததியை ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? துளிர்க்க செய்வார். அல்லேலூயா. சத்தமல்லே சொல்லுங்களேன். அப்போ ஒரு கோல பெயரை எழுதி வச்சதுனாலயே ஆண்டவர் அந்த கோலை துளிர், ஒரே இரவில் அந்த கோல் துளிர் விட்டு அது பூ பூத்து காய் தந்து படங்களை கொடுத்ததான். அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். கோலுக்கு உயிர் இருக்கா? இல்லை. அப்படிதானே? இல்லை. ஆனால் எழுதப்பட்ட வார்த்தை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். சத்தமா இல்ல சொல்லுங்களேன். ஹலேலூயா. யாருடைய பெயரை எழுதுகிறோம்? என்ன எழுதுகிறோம்? ஹலேலூயா. சத்தமா இல்ல சொல்லுங்களேன். ஹலேலூயா. இப்ப இந்த பெயரை எழுதி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக வச்சதுனால அந்த 12 கோள்கள்ல ஆண்டவர் ஒரு கோளை தெரிந்து கொள்கிறார். அவர் சுவாசனம் சொல்கிறது, நான் தெரிந்து கொள்ளவருடைய கோள் துளிர்க்கும். ஹலேலூயா. ஜீவன் இல்லாத ஒரு கோலின் மேல ஒரு பெயரை எழுதி அது எங்க வச்சாங்க? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக வச்சதுனால ஆண்டவர் அதை தெரிந்து கொண்டு அதை துளிர்க்க செய்வார் என்றால் நீங்களும் நானும் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. உங்களை இந்த காலை நேரத்தில் தேவ சன்னிதானத்தில் நீங்கள் காணப்படுவதற்கு, தேவ சமூகத்தில் நீங்கள் இருப்பதற்கு, எப்பொழுதும் தங்குவதற்கு, காணப்படுவதற்கு, தேவனுக்கு மகிமையாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் இன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்து நீங்கள் சாட்சி பெட்டிக்கு முன்பதாக, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உங்களை வைப்பீர்கள் என்றால் உங்களையும் ஆண்டவர் துளிர்க்க செய்வார். நான் சொல்ல வரது புரியுதா? அல்லேலூயா. இதை இந்த அம்மா அனுபவிச்சாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. இந்த வசனத்தையும் இதையும் நான் ஒப்பிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3 9 வாசிங்க. இல்லை வேறு ஒரு நிமிஷம். 3:1-2:3 அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஏலி ஆசாரியன் தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு கண் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில், அல்லேலூயா, தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் என்ன பண்ணாராம்? அல்லேலூயா. வசனம் பாருங்க, தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயம். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இந்த வருஷம் இந்த வார்த்தைக்கு? தேவனுடைய அதுக்கு என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் பார்ப்போம்.
வேற தேவனுடைய பெட்டினா என்ன சொன்ன? வார்த்தை இருக்கிற இடத்துல. அல்லேலூயா. ஆலயம் எல்லா இடத்துலயும் இருக்கும். வசனம் பாருங்க, தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில், தேவனுடைய வார்த்தை இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில். ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்களேன். எல்லா இடத்துலயும் பேசுவாங்க, எல்லா இடத்துலயும் கர்த்தருடைய வார்த்தை வரும். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்களேன். தேவனுடைய பெட்டி என்பது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்களேன். தேவனுடைய வார்த்தை இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் எங்க இருந்தார் அவரு? பெட்டி இருக்கிற இடத்துல படுத்திருந்தான். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை யாருக்காவது அந்த பிள்ளைக்கு சாமுவேலுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஏழு அவருக்கு வயசாயிடுச்சு, கண்ணு இருள் அடைந்தது, பார்வை போயிடுச்சு, அவர் போய் படுத்துக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் சாமுவேல் ஒன்று அறிந்திருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுங்களேன். அப்ப அவங்க அம்மா சொல்லி சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, அந்த அவங்க கூட, அவங்க கூட இருந்த நாள் வரைக்கும். வசனம் சொல்லுகிறது பிள்ளை வளர்ந்து பால் மறக்க பண்ணி கொண்டு வந்து எடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அப்ப நீ ஆலயத்துக்குள்ள எங்க இருக்கணும்? சன்னிதானத்துல காணப்படணும். இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம பல வேலைகளை செய்யலாம். அல்லேலூயா. சுத்தம் பண்ணலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆலயத்தில் எல்லாம் செய்தாலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே காணப்படுவது முக்கியம். அல்லேலூயா. ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க, ஒருத்தி பல வேலைகளை செய்து கொண்டிருந்தா, ஆனா ஒருவள் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். ஆலயத்தில் பாய் போடுவது, இதை செய்வது, சுத்தம் பண்ணுவது, இதெல்லாம் பல வேலைகள், அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தர் பார்வையில் கனம் பெற வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நீங்க சாப்பாடு செய்யலாம், பிளேட் வாஷ் பண்ணலாம், பாயம் சுத்தம் பண்ணலாம், ஒட்டன் அடிக்கலாம், எங்க செய்யலாம், பாஸ்டர் சொல்ற வேலையை செய்யலாம், எல்லாம் செய்யுங்க, நல்லது. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் மேலானது கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தர் பார்வையில் நான் கனம் பண்ண வேண்டும். கர்த்தர் என்ன பார்க்கணும்? ஹல்லேலூயா. இப்ப இந்த அம்மா சொல்லி இருப்பாங்க, ஏன்பா நீ ஆலயத்துல, நீ கர்த்தருடைய சன்னிதானத்துல விழுந்து கட. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக விழுந்துரு, அங்கேயே படுத்துக்கோ, வேற எங்கேயும் போவாத. சத்தமாலே சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை எங்கதான்? அப்ப வசனம் சொல்கிறது கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்ததா? ரொம்ப அபூர்வம். வார்த்தையே அந்த நாட்கள் இல்லையா, கிடைக்கல, ரொம்ப கஷ்டம். ஆனால் சாமுவேலுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். சத்தமாலே சொல்லுங்களேன். அவன் எங்க படுத்திருக்கிறான்? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையிலே அவன் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப அம்மா சொன்னது போல நீ எங்க பார்க்கணும்? கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்படவும், எப்பொழுதும் அங்கே இருக்கவும். அவனும் வேலை செய்யறான். பாருங்க வசனம் சொல்லுகிறது, 15 வசந்த வாசிங்க. சாமுவேல் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே 2 அதிகாரம் 18 வசந்த வாசிங்க. 2:18. பிள்ளையாண்டான் ஏபோத்தை தரித்திருந்து கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அல்லேலூயா. இப்ப அவனும் பணிவிடை செய்யறான், அவனும் வேலையை செய்யறான். அல்லேலூயா. சபையை தாங்குறான், சபையை சுத்தப்படுத்துறான், எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தான். இது எல்லாம் செய்தாலும் இரவாச்சுனா கர்த்தருடைய சன்னிதானத்துல. அல்லேலூயா. சத்தமலே கவனிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவருக்காய் பல காரியங்களை செய்யலாம். அல்லேலூயா. எல்லாமே செய்யலாம். அல்லேலூயா. ஆனா இது எல்லாம் செய்தாலும் நீங்க தேவனுக்கு முக்கியம். ஆண்டவருக்கு 100க்கு 100 நீங்க ஆண்டவர் கொடுக்கலாம், 100க்கு 200% ஆண்டவருக்கு தரலாம். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்களேன். இதெல்லாம் நல்லது. அல்லேலூயா. இதை எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே, கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பதாக, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நீங்கள் ஜபம் பண்ணும் போது வாக்கு தத்தம் பண்ணி உங்களுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீங்க ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்பட வேண்டும். அதான் அவன் சொல்றாரு.
அவன் வேலை செய்கிறான், கதவுடைய ஆலயத்தின் கதவுகளை திறக்கிறான். ஆனால் இது எல்லாவற்றை காட்டிலும் சன்னிதானத்தில் ஏழி போய் படுத்துட்டாரு. அவர் படுத்தாலும் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக விளக்கு அணைந்து போகக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். ஹலே லூயா, சத்தமாலே சொல்லுங்களேன், சத்தமாலே சொல்லுங்களேன். இந்த ஆலயத்தில் இந்த விளக்கு தண்டு அந்த நாட்களில் அப்படி இருக்கும், அந்த விளக்கு தண்டு அந்த எரியிற அந்த விளக்கு அணைந்து போகாமல் இரவு முழுவதும் அந்த இடத்துல அவன் பாதுகாத்து கொண்டிருந்தான். ஹலே லூயா, சத்தமாலே சொல்லுங்களேன். நீங்கள் அப்படி காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஒரு கோல பெயரை எழுதி தேவனுடைய சன்னிதானத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வைத்த போது ஆண்டவர் ஒரே இரவில் அந்த கோலை துளிர்க்க செய்வர் என்றால், ஜீவன் உள்ள உங்க வாழ்க்கைய தேவனுடைய சன்னிதானத்தில் நீங்கள் காணப்படும் பொழுது, உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் துளிர்க்க செய்வார், உங்க வாழ்வை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஆண்டவர் சாமுவேலோட பேசுகிறாரு, அது சாமுவேலுக்கு தெரியல. அல்லேலூயா. இப்போ சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார், சாமுவேலுக்கு என்னென்னு தெரியல. அல்லேலூயா. ரெண்டு தரம் கூப்பிட்றாரு, மூன்றாவது தரம். இப்போ மூன்றாவது தரம் போகும்போது ஒவ்வொரு தரம் கூப்பிடும் போது இவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு ஆசார் ஏழு இடத்துல போயிட்டு என்னை கூப்பிட்டீங்களா கூப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. அப்போ இல்லைப்பா நான் கூப்பிடல படுத்துக்கோ அப்படின்ற. ரெண்டாவது தரம் போய் படுக்கிறார், திரும்பவும் சாமுவேலேன்னு சத்தம் கேட்குது. அல்லேலூயா, சத்தபாலே சொல்லுங்களேன். அப்போ ஒரு காரியம் நன்கு அறிந்திருக்க வேண்டும், அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான், படுத்திருக்கிறான், நித்திரையில் இருக்கிறான். ஆனால் நித்திரையில் இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடிந்தது. சத்தமலையில் சொல்லுங்களேன். ஹலே லூயா. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஹலே லூயா. சில பேர் நம்ம விழுத்திருக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போக மாட்டேது. விழுத்திருக்கிறோம், இப்போ விழுத்திருக்கிறோம், கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம். ஹலே லூயா. கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய சத்தம் நம் செவிகளிலே இருதயத்தில் போய் உள்ள பதியணும், விதைக்கப்படணும். ஹலே லூயா, சத்தமலை சொல்லுங்களேன். இருக்கிற நல்லது, ஆனா சன்னிதானத்தில் அவன் படுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தருடைய சத்தம் ஆண்டவர் கூப்பிடுகிறது அவன் கேட்டுக்கொண்டிருந்தான், கேட்குது அவன் செவிகளிலே. அல்லேலூயா, சத்தமலை சொல்லுங்களேன். இப்போ ஒன்று கவனிங்க. அப்போ எங் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறோம், திருச்சபையில் இருக்கிறோம், சன்னிதானத்தில் இருக்கிறோம். தேவன் பேசுகிறது எனக்காக என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் பேசுறார், என் கூட பேசுறார், என்னோட கூட பேசுறார் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ அவன் சன்னிதானத்தில் மூணாவதாரம் சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஒருவேளை நீ போயிட்டு என்ன சாமியில் கூப்பிட்டீங்களா? இல்லை. மூணாவதாரம் சொல்றாரு, நீ கூப்பிட்டு அடுத்த தருவே சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுப்பா அப்படின்றார். இப்போ மூணாவது தரையும் ஆண்டுடைய சத்தம் கேட்குது. சாமுவேல் அதே போல் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ சில காரியங்களை சாமுவேல் இடத்துல சொல்கிறார். அல்லேலூயா, சத்தமாலே சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரே ஒரு வசந்த வாசியங்கள், மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரமா, ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், பணிவிடை செய்து கொண்டிருந்தான், அவனுடைய தாய் வருஷந்தோறும் வருகிற போதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. எப்படி, எங்க இருக்கிறார் இப்ப? கர்த்தருடைய சன்னிதானத்தில். அல்லேலூயா, சத்தமலை சொல்லுங்களேன். அப்ப அடுத்த வாரம் வரும்போது எல்லாரும் எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும். அல்லேலூயா, சத்தமாலே சொல்லுங்களேன். இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அம்மா ஒவ்வொரு வருஷமும் போகும்போது பிள்ளைக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு சட்டையை ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. ஆ பாருங்க, ஒரு சட்டையை தைத்து கொண்டு வருவாள். இப்போ ஏலி ஆசாரியன் எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக. ஹலேலூயா, சத்தமால சொல்லுங்களேன். ஹலேலூயா. சந்தானம் என்னது? பிள்ளை இல்ல, பிள்ளைகளை. ஹலேலூயா, சத்தமால சொல்லுங்களேன். இப்ப ஒரு காரியத்தை ஒரே ஒரு பொருத்தனை செய்யறாங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் உமக்கென்று ஆண்டவர் நான் கர்த்தருக்கென்று கேட்டேன், அதனால கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. இப்போ ஒருவேளை அவர்கள் செய்த ஜபத்தில் கொஞ்சம் ஜபம் செய்ததற்கும் அவர்கள் செய்த காரியத்துக்கும் முரண்பாடு இருக்கும் என்றால் சந்தானம் கிடைச்சிருக்காது. சத்தமா இல்லையே சொல்லுங்களேன்.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே நாளைக்கு அடுத்த வாரம் இந்த நான் குறிப்பிட்ட வேலைக்கு போகிறேன், எனக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் அடுத்த வாரம் முழுவதும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் போகிறீங்க, போன முதல் நாளே உங்களுக்கு 2000 ரூபா வருமானம் கிடைச்சிது வேலை செஞ்சதுக்கு. ஹல்லேலூயா. இது வரைக்கும் நீங்கள் பெறாத ஆசீர்வாதம், ஒரு நாளைக்கு 2000 இது வரைக்கும் நான் பெறவே இல்லை, ஆனால் இந்த வாரத்தில் கர்த்தர் எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு நான் ஜோமெண்ட்டு போகிறேன். எப்படி ஜோமெண்ட்டு போகிறேன்? எனக்கு 2000 இன்றைக்கி வருமானம் இந்த வாரத்தில் எனக்கு தரணும் ஆண்டவரேன்னு இல்லை, 2000 நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் கர்த்தர் எனக்கு நின்று கொடுப்பேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஜெபத்தை செய்துட்டு போகிறீங்க, இப்போ ஆண்டவர் அதே போல் கொடுத்துட்றாரு. ஹல்லேலூயா. இப்போ அடுத்த வாரம் வரும்பொழுது இந்த 2000 யாருக்கு? இந்த காணிக்கு யாருக்கு? முழுவதும் கர்த்தருக்கு. அல்லேலூயா. இப்போ இது போல தான் அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா நான் உமக்கு கொடுப்பேன். அவ சொல்கிறாங்க கொடுத்துட்டாங்க, இதை கர்த்தருக்கென்று நான் கேட்டேன், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. ஜெபத்தில் வித்தியாசத்துக்கு நல்லா கவனிங்க. நான் கேட்டேன் கொடுத்தார் ரைட்டு, ஆனால் நான் கர்த்தருக்கென்று கேட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ உங்கள் ஜெபம் எப்படி இருக்கிறது? இப்போ ஆண்டவருக்கென்று கேட்டு கொடுத்துட்டா மொத்தமாக போயிடுமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை. அல்லேலூயா. சத்தமாக இல்லை சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, சில இடங்களில் லேவி ராம் தோசில் வாசிக்கு பாருங்கள், ஒரு அறுவடையை ஆண்டவருக்கும் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வளர்ந்து தெரியுமா, அதுக்கப்புறம் அவங்க திரும்ப அடுத்த வருஷம் இல்லை, அறுவடை பண்ணிட்டு விடுறாங்க பாரு, மறுபடியும் விளைச்சல் முன்பு பெற்ற அறுவடையை காட்டிலும் அதிகமாக இருந்ததுதான். அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கும்போது இந்த பிள்ளை அவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுத்துட்டாங்க, ஒருவேளை சற்று அவங்க செய்கிற காரியத்தில் முரண்பாடு ஏற்பட்டிருக்கும் என்றால், இப்போ ஏலி சொல்லியிருக்க மாட்டார் இந்த வார்த்தையை, இந்த ஸ்திரீ, இந்த மகள், இந்த மகன் கர்த்தருக்கென்று கேட்டாங்க, கர்த்தருப்புக்கு ஒப்பு கொடுத்தபடியினால. இப்போ அவர் சொல்கிறாரு, இதை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே வாங்கிட்டு நம்மளை விட மாட்டார். அல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுங்களேன். சத்தமா இல்லை சொல்லுங்களேன். அப்போ இருந்ததும் நம்மிடத்தில் மொத்தமாக போயிடுச்சு. இல்லை, இன்றைக்கும் ஆண்டவர் வேதாகமத்தில் ஒரு ஸ்திரீயை குறித்து, ஒரு தாயை குறித்து ஆண்டவர் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், அவளிடத்தில் உள்ளதை எல்லாவற்றையும் கொடுத்தாள், மற்றவர்கள் எல்லாரும் இருந்ததில் கொஞ்சம் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். நம்ம இருக்கிற இடத்துல கொடுக்குறோமா, அல்லது முழுசா ஆண்டவர் கொடுக்குறோமா? ஹல்லேலூயா. இப்போ முழுசா ஆண்டவர் கொடுத்துட்டாங்க. நீண்ட நாள் ஜெபத்துக்கு பிற்பாடு பிறந்த பிள்ளை, ஆனாலும் இந்த பிள்ளையின் மேல ஒரு நோக்கம் இருந்தது, இந்த வாக்கு தத்துவத்தின் மேல, இந்த தரிசனத்தின் மேல, இந்த வார்த்தையின் மேல ஒரு நோக்கம் இருந்தது. ஹல்லேலூயா. அவங்க ஜெபத்திற்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்கு ஒரு நோக்கம் இருந்தது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் இருவரும் ஆயத்தமாக இருந்தாங்க. அல்லேலூயா. இல்லை இல்லை, மா பார்க்குறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லை இவ்வளோ நாள் ஜோம் பண்ணேன், இவ்வளோ நாள் ஜோம் பண்ணி பெற்ற ஆசீர்வாதம், இவ்வளோ நாள் போறான்ன, இவ்வளோ நாள் போய் நீ சம்பாதிச்ச பணம், இல்லை இவ்வளோ வருஷம் நீ கஷ்டப்பட்டு பெற்ற ஆசீர்வாதம், அல்லேலூயா, இதை போயிட்டு நீ என்ன ஆண்டவர் கொடுத்துட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லையே சொல்லுங்களேன். இந்த அம்மாவே அப்படி தான் கேட்டிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் இவர்கள் மற்றவர்களுடைய கேள்வி தேவனுடைய சன்னிதானத்தில் ஆண்டவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. அவங்க 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 அவமானப்பட்டிருப்பாங்க, இல்லை திட்டிருப்பாங்க, இல்லை பல காரியங்களை கொடுத்து சொல்லியிருப்பாங்க. பெற்று பிள்ளையை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, சன்னிதானத்தில் நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏலி சொல்கிறாரு, இதை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக. எல்லோரும் சொல்லுங்கள் பதிலாக. எல்லோரும் சொல்லுங்கள் பதிலாக. சொல்லுங்கள் பதிலாக. பதிலாக சொன்னீங்களா? சொல்ல மாட்டீங்களே. பதிலாக சொன்னீங்களா? பதிலாக. அப்போ நீங்கள் எதை வேணாலும் வச்சுங்க இந்த பக்கம். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் கேட்டு அதை கொடுத்துட்டீங்கன்னா அதற்கு பதிலாக கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். இந்த 2024 ஆண்டிலே நீங்கள் கர்த்தருக்கென்று கேட்டு அவருக்கென்று நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு பதில் நிச்சயமாக வரும். ஹல்லேலூயா. அதற்கு பதிலாக கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அது உங்கள் நேரமாக இருக்கலாம், உங்கள் பிரயாசமாக இருக்கலாம், கர்த்தருடைய வேலையாக இருக்கலாம், என்ன காரியமாக இருந்தாலும் ஹல்லேலூயா, அதற்கு பதில் நிச்சயமாக உண்டு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கு கைதை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நம்புறவங்க, ஆண்டவரை நம்புறவங்க, இந்த 2024 ஆண்டில் உங்கள் நேரத்தை, உங்கள் காணிக்கையை, உங்கள் பிரயாசத்தை எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று நீங்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே
எனக்கு நல்ல பலனை கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் நான் செய்வேன் ஆண்டவரே. எனக்கு இந்த சுகத்தை கொடுத்தீங்கன்னா, அல்லேலூயா, சத்தமா இல்லை சொல்லுங்களேன், சத்தமா இல்லை சொல்லுங்களேன். இல்லை என்னால் குணியவே முடியல ஆண்டவரே, நிமிரவே முடியல. அல்லேலூயா, இப்படி பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் ஜோம் பண்ணும். அல்லேலூயா, என்னை நல்லா குனிந்து நிமிர என்னை வேலை செய்ய வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுடைய ஆலயத்தில் வந்து வேலையை செய்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா, உங்கள் ஜபம் இப்படியா இருக்கணும். அல்லேலூயா, உங்கள் ஜபம் இப்படியா இருக்கணும். நீங்கள் படுகிற ஒவ்வொரு காரியமும், சின்ன சின்ன காரியமும், நீங்கள் படுகிற எல்லா பிரயாசத்திற்கும் பதில் உண்டு. அல்லேலூயா, சத்தமாலே சொல்லுங்களேன். இப்போ இந்த டைம் நீங்கள் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, இதற்கு நிச்சயமாக அதற்கு பதிலாக கர்த்தர் தருவார். அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? இதற்கு பதிலாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் என்ன பண்ணுவாராம், உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராமிஸ் எங்கே இருக்குது? அந்த கர்த்தருடைய சுதந்திரம் சன்னிதானத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க, 21 வசனம். அப்படியே அண்ணாலை கடாட்சித்தார், அல்லேலூயா, ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் அண்ணாலை ஆசீர்வதித்தார் இல்லை, கடாட்சித்தார். இதான் அதற்கு பதிலாக, இதுக்கு பதிலாக. அல்லேலூயா, சத்தமாலே சொல்லுங்களேன். அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, அல்லது ஆண்டவர் இந்த இது சொல்கிற வார்த்தையை பாருங்கள், கடாட்சித்தார். இப்போ இந்த ஒரு பிள்ளையை கொடுத்ததுனால வசனம் சொல்லுகிறது, வாசிங்க, அண்ணாலை கடாட்சித்தார், அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 5 பிள்ளைங்க. எப்போ தெரியுமா? இந்த ஒன்றை கொடுத்ததுனால. இந்த ஒன்றை கொடுத்ததுனால அல்ல, இந்த ஒன்றை யாருக்காக? கர்த்தருக்கென்று கேட்டாங்க, கர்த்தருக்கு கொடுத்தாங்க. இது கொடுத்ததுனால சந்தானத்தை ஆண்டவர் தந்தார். சத்தமா இல்லை சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் எதில் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் நீங்கள் கர்த்தருக்கென்று எதை இருந்தாலும் கர்த்தருக்கென்று. அல்லேலூயா, சத்தமா இல்லை சொல்லுங்களேன். கர்த்தருக்கென்று நீங்கள் ஜோமண்டி ஒப்பு கொடுத்துட்டு அதை செய்யணும். அல்லேலூயா. இப்போ இந்த ரெண்டு காரியத்தை கர்த்தருக்கென்று அவர்கள் கேட்டு ஒப்பு கொடுத்தபடியினால சந்தானத்தை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையை அவங்க திரும்ப பாருங்கள், இது வரைக்கும் ஏழுகிட்ட அவங்க முன்னாடி அந்த ஆசாரியில் முன்னாடி வந்து ஜோம் பண்ணும்போது அவர் கேட்குறாரு, என்னம்மா நீ, அவங்க சத்தம் கேட்கல ஆனால் உதடு மட்டும் அசையுது, சத்தம் கேட்கல ஆனால் ஏதோ பேசுகிறாங்க. இப்போ இவர் கேட்குறாரு, என்னம்மா நீ எப்படி இருக்கிற, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிறன்னு கேட்குறாரு. இல்லை, என் உள்ளத்தை கர்த்தரிடத்தில் ஊற்றிட்டு இருக்கிறேன், என் வேதனையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2வது தடவை வரும்போது இந்த பிள்ளையும் விட்டுட்டு போனாங்க, 3வது தடவை அந்த பிள்ளையை பார்க்க அடுத்த வருஷம், வருஷம் வருஷம் தான் வருவாங்க, அடுத்த வருஷம் வரும்போது இந்த வார்த்தையை பெற்றுட்டு போகிறாங்க. அல்லேலூயா, சத்தமாலே சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை பெற்றுட்டு போனாங்க, அடுத்த வருஷம் வரும்போது ஒரு பிள்ளையோடு கூட வராங்க. சத்தமாலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில், உங்களுடைய சன்னிதானத்தில், ஆண்டவருடைய சன்னிதியில் நீங்கள் பொருத்தனை செய்து அந்த பொருத்தனை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காணப்படணும். அதுதான் முக்கியம், காணப்படணும். ஜபிச்சுட்டு அப்படியே போகிறதில்ல, பொருத்தனை பண்ணிட்டு அப்படியே போகிறதில்ல, சன்னிதானத்தில் காணப்படணும். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. இது வரைக்கும் ஆண்டவரே, நான் ஜபித்த ஜபத்திற்கு பதிலே கிடைக்கல, இன்னும் நிறைவேறலை, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கென்று கேளுங்க, கர்த்தர் தருவார். அல்லேலூயா. முதல் இந்த வந்து இந்த வாக்குத்தத்தை சொன்ன தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய தரிசனம், தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தரிசனம். அல்லேலூயா. தேவ நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தரிசனம். அல்லேலூயா. இதை அன்னாலும் அறிந்திருந்தால், எல்கானாவும் அறிந்திருந்தபடினால் அவர் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக, நீ உன் இஷ்டப்படி செய், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும்.
ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அது தேவனுக்கு உகந்ததாய், தேவ தரிசனத்துக்கு உகந்ததாய், அல்லது தேவ திட்டத்திற்கு உகந்ததாய், அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய நிலையிலே உங்கள் ஜெபமும் விண்ணப்பமும் வேண்டுதலும் இருந்தா கர்த்தர் வாக்கு தத்தங்களை தருவார், வசனத்தை தருவார், ஆசுவாத்தை தருவார். ஹல்லேலூயா. ஆனால் ஆசுவாதத்தை பெற்ற பின்பு நமக்குள்ள ஒரு போராட்டம் வரக்கூடாது. ஆசுவாதம் நமக்கு, இதை நம்ம இவ்வளோ நாள் ஜோமனி நம்ம பெற்றோமே, இதை நம்ம கொடுக்கலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா, ஜபத்துக்கு போகலாமா வேணாமா, இந்த வாரம் வந்துட்டோம், முதல் வாரம் வந்துட்டோம், கட்டுடைய பந்தி எடுத்துட்டோம், அடுத்த வாரம் போகலாமா வேணாமா, போனால் ஒரு 3 மணி நேரம் ஆகுமே, இப்படி நமக்குள்ள போராட்டம் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா வேஸ்ட்டு. ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன், மனமுகந்து சந்தோஷமா தரணும். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன், இதை கர்த்தருக்கு கண்டு தான் நான் கேட்டேன், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்றேன். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு கண்டு நான் ஜெபம்ன்ற ஆண்டுடைய சமூகத்தில் இந்த சன்னிதாய் வரக்கூடிய நாட்கள் நமக்கு, அடுத்த மாதத்தில் நமக்கு ஜெப நாட்கள். அப்போ இப்போ எல்லார் கையிலையும் ஜெப கையோடு கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. இப்போ ஜெபம் யார் வந்து இங்கே நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வந்து ஒரு அரை நாள் ஜெபம்ன்ட்டு நீங்கள் போயிடணும். ஹல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்களேன், சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். இப்போ இந்த நேரங்களை நீங்கள் ஒதுக்கணும், நீங்கள் ஒதுக்கி தேவ சமூகத்தில் வந்து சன்னிதானத்தில் நீங்கள் காணப்படணும். அல்லேலூயா. சத்தமாலே சொல்ல, கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, விண்ணப்பம் செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு என்ன பண்ணுவார், அன்னாலை கடாட்சித்தது போல நம்மளை பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ அதுக்கப்புறம் பாருங்க, அவங்களுக்கு இந்த ஒரு பிள்ளையை கொடுத்ததுனால ஆண்டவர் 5 பிள்ளைகளை கொடுக்கிறார். சத்தமாலே சொல்லுங்களேன், சத்தமாலே சொல்லுங்களேன், சத்தமாலே சொல்லுங்களேன். அப்போ வருஷம் வருஷம் வரும்போது, இப்போ இவருக்கு இவர் சாமுவேலங்க இருக்கிறாரு இல்லை, அடுத்த வருஷம் போது வரும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வராங்க, ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வராங்க. இல்லை லூயா. அதுக்கு அடுத்த வருஷம் வரும்போது பிள்ளையை கூப்பிட்டு வராங்க. இப்போ ஆண்டவர் அவளை, அவள் நினைத்து பார்க்க கூடாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சத்தமாலே சொல்லுங்களேன், சத்தமாலே சொல்லுங்களேன். இதனால தான் அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க 2 அதிகாரத்தில் முதல் வசனத்தில், அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இல்லை வசனம் பாருங்க, அவங்க சொல்றாங்க, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை, கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமானவைகள். நம்முடைய ஆண்டவர் யாரு, ஞானமுள்ள தேவன். சத்தமால சொல்லுங்களேன், ஞானமுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமால சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், வாசிங்கள். 3 அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. 3 அதிகாரம் 18 வசனம், சாமுவேல். இப்போ சாமுவேல்கிட்ட வந்து ஏலி கேட்குறாரு, என்ன ஆண்டவர் உங்கள் கூட பேசினார் இல்லை. ஆசாரியன்தான் ஆண்டுடைய வார்த்தையை பெற்று மக்களுக்கு சொல்லணும். இப்போ ஏலி பாருங்க, அவர் போய் படுத்துட்டாரு, சாமுவேல் உடன்படிக்கை பெட்டி அண்டையிலே சன்னிதானத்திலே இருக்கிறார். இப்போ கர்த்தர் சாமுவேலே சாமுவேலன்னு கூப்பிட்றாரு. இவருக்கு யாருன்னு தெரில, இவன் போயிட்டு கேட்குறான் அவர்கிட்ட, என்ன கூப்பிட்டீங்களா, இல்லை. 2வது தரமும் இல்லை, 3வது தரம் கூப்பிட்டா, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். அப்போ சன்னிதானத்தில் வந்தால் தான் இவைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சத்தமாக வலையிலே சொல்லுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் வந்தால் தான் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் பிள்ளைகள் வந்தால் தான் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இல்லை இன்னைக்கு யூடியூப்பில் நம்ம பார்க்கலாம், ஆண்டுடைய ஆராதனை பார்க்கலாம், செய்தியை பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். ஆனால் யூடியூபுக்குள்ளே போகிறத நீங்கள் பார்க்குறத காட்டிலும் நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்படுவது முக்கியம். சத்தமாலே சொல்லுங்களேன், நான் சொல்றது புரியுதா? இதை நீங்க பார்க்கலாம், முடிஞ்ச பிறகு இன்னைக்கு நாளைக்கு பார்க்கலாம், ஆனா அது எப்போது பார்க்கலாம், ஆனா கர்த்தருடைய சன்னிதானத்துல காணப்படுவது முக்கியம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இங்க வந்தாதான் உங்களுக்கு கற்று தரப்படும் இல்ல. இப்ப சாமுவேலும் சத்தத்தை கேட்கிறாரு, ஏதோ சத்தம் கேக்குது, சாமுவேலே சாமுவேலன் கூப்பிடுற சத்தம் கேக்குது இல்ல. அல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்குள்ள வருவது நல்லது, சன்னிதானத்துல உட்காருவது நல்லது. ஆண்டவர் கூப்பிடுகிற சத்தம் நம்முடைய செவிகளில் கேட்கணும். ஆண்டவர் என் கூட பேசுறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், உணர வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? வர்றது நல்லது, ஆனா ஆண்டவர் என் கூட தான் பேசுறாரு இல்ல. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும் போதே உங்க இருதயத்தில் ஒரு விடுதலை உண்டாகணும். அல்லேலூயா.
சத்தமலை சொல்லுங்களேன். முடிந்த பின்பு வந்து ஜோப் பண்ண வரக்கூடாது, என் கூட பத்த பேசினாரியான்னு சொல்லணும். அல்லேலூயா. இப்ப போய் கேட்கறாங்க ஏழு இடத்துல, யார் என்ன கூப்பிட்டீங்களா? இல்லை, அவர் சொல்றாரு நான் கூப்பிடல. அடுத்த தடவை சத்தம் கேட்டா என்ன சொல்லணும்? சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். இதை சொல்லி கொடுப்பவர் ஆசாரியர். அல்லேலூயா. ஆனால் ஆசாரியர் பெறாத ஆசீர்வாதத்தையும் சாமுவேல் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் யார்கிட்ட பேசினாரு? சாமுவேல்கிட்ட பேசுறாரு, சில காரியங்களை சொல்றாரு. இப்போ இதை கேட்கிறாரு 17வது வசனத்தில், அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? அதை எனக்கு என்ன பண்ணாத, மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன காரியத்தில் யாதொன்றையும் எனக்கு மறத்தாயானால் தேவன் உனக்கு அது சரியாகும். அதுக்கெல்லாம் செய்வன் நீ எல்லாத்தையும் ஒன்று மறைக்காம இடத்துல சொல்லு. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என் கூட மாத்திரம் பேச மாட்டார், உங்ககிட்டையும் பேசுவார். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? உங்ககிட்டையும் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்களேன், சத்தமலே சொல்லுங்களேன். நீங்கள் வேதத்தை வாசின ஆண்டவர் உங்க கூட பேசுவார். நீங்கள் ஜோமன் ஆண்டவர் பேசுவார். ஏதோ ஆசாரியன்ட்ட மாத்திரம் ஆண்டவர் அல்ல. ஆனால் ஆண்டவர் ஆசாரி ஏன் வைத்திருக்கிறார் இப்போ அவனுக்கு தெரியல. ஆனால் சொல்லி கொடுப்பதற்கு அடுத்த தடவை சத்தம் கேட்டனா, அடுத்த தடவை ஆண்டவர் பேசினார்னா ஒப்பு கொடுத்துரு. இதை சொல்லி கொடுப்பதற்கு ஆசாரியன் தேவை. அல்லேலூயா. ஆனால் ஆசாரனுக்கு மாத்திரம் ஆண்டவர் வெளிப்படலை, சாமுவேலுக்கும் ஆண்டவர் வெளிப்பட்டார். கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்பட்ட சாமுவேலுக்கும் ஆண்டவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ சாமுவேலுக்கிட்ட கேட்குறாரு, நீ எல்லாத்தையும் சொல்லிடுப்பா. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அதை அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன், சத்தமாலே சொல்லுங்களேன். இங்க எல்கானா சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. ஒருவேளை இந்த வார்த்தையை சாமுவேலுடைய செவிகளில் கேட்டிருக்கும். ஏதோ அப்பா சொல்றாரு, அம்மா சொல்றாங்க, ஏதோ அவங்களுக்குள்ள பேசிக்கொண்டிருக்கிறாங்க. சாமுவேலுக்கு அன்னைக்கு புரியல. ஒய்ஃபை பார்த்து அண்ணாவை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. இதை சாமுவேலும் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆலயத்துக்குள்ள சன்னிதானத்தில் வந்த பின்பு இந்த சத்தம் சாமுவேலுக்கு புரிகிறது. அவர் ஏலி சொல்கிறாரு, அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. இதை 2024 கர்த்தர் அவருக்கு சித்தமானதை செய்வாராக, அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களே. இது எல்கானா அண்ணாலை பார்த்து சொன்னபோது ஏதோ சத்தம் போல தோண்டிட்டு, இப்போ ஊழியக்காரன் ஆசாரியன் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே வந்த பின்பு சாமுவேலுக்கு சொல்லுகிறார், உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் சொல்லுப்பா. கர்த்தர் அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அல்லேலூயா. தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. இப்போ வசனம் சொல்கிறது பாருங்க, அந்த ஆசுவாத்தை சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வெறுமையா போல. ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன், சத்தமாலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுங்க, சாமுவேல் வளர்ந்தான். எங்க வளர்ந்தான்? கர்த்தருடைய சன்னிதானத்தில். அல்லேலூயா. இன்றைக்கு ஆலயத்தில் நீங்கள் புதிதாய் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கலாம், நீங்க வளரணும். அல்லேலூயா. இன்னைக்குதான் புதுசாக வந்திருக்கலாம், ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல தேவனுடைய சன்னிதானத்தில் நீங்கள் வளர வேண்டும். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன், எத்தனை பேர் நான் வளர வேண்டும்னு சொல்லுங்களேன். நான் வளர வேண்டும், வளரணும். அப்போ வளர்வதற்கு தேவை நீங்கள் சன்னிதானத்தில் நீங்கள் காணப்பட வேண்டும். புரியுதா? நீங்கள் சொன்ன சொல்கிறது கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவன் வளர்ந்தான். அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுது, அவன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசித்தான் என்று இஸ்ரவேலுக்கெல்லாம் விளங்கியது. கர்த்தர் பின்னும் சிலோவாவிலே தரிசனம் அருளினார்,
கர்த்தர் சிலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன், சத்தமாலே சொல்லுங்களேன், சத்தமாலே சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல, வசனம் அதான் சொல், உடன்படிக்கை பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன், உடன்படிக்கை பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் மறந்துடாதீங்க. அல்லேலூயா. நிறைய திருச்சபை இருக்கலாம், அல்லேலூயா, நிறைய ஆலயம் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில், அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன், அங்கே நம்ம காணப்படணும், கர்த்தர் பார்வையில் காணப்படணும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்படணும். அங்கே தான் கர்த்தர் நமக்கு வார்த்தை, வசனம் சொல்லுகிறது, தம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்படி ஒரு கோலை கொண்டு வந்து பேரை எழுதி கர்த்தருடைய சன்னிதானத்தில் வச்சதுனால ஆண்டவர் அந்த வம்சத்தையே துளிர்க்க செய்தாரோ, உங்களை ஜீவனுள்ள ஜீவ பலியாக உங்களை நீங்களை ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அல்லேலூயா, உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? அல்லேலூயா. ஜீவன் இல்லாத ஒரு கோல், அல்லேலூயா, ஜீவன் இல்லாத கோல். ஆனா மோசே சொல்றாரு, ஒவ்வொரு கோத்திரத்துடைய பெயரை அந்த கோலின் மேல் எழுதுவாயாக. அங்கதான் அதுக்கு ஒரு அடையாளமே கிடைக்குது. அல்லேலூயா. ஜீவன் இல்லாத கோல் தான். ஆனா எங்க கொண்டு வந்து வச்சாங்க, சொன்னது யாரு, என்ன செஞ்சாங்க, யார் பேரை எழுதுனாங்க, எந்த இடத்துல வச்சாங்க, என்ன நோக்கத்திற்காக வச்சாங்க, இது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய சன்னிதானத்தில் எல்லாரும் தான் நம்ம படைக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் தான் நம்ம செய்கிறோம். ஆனால் என்ன நோக்கத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் வைத்தீர்கள், என்ன நோக்கத்தோடு கூட கர்த்தருக்கு இந்த பலிகளை நீங்கள் செலுத்துறீங்க, எதற்காக செலுத்துறீங்க, எதற்காக உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க, அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அது தேவ நோக்கம் நிறைவேற வேண்டும், தேவ ராஜ்யத்திற்கு உகந்த காரியமாக இருக்க வேண்டும், அல்லது தேவ தரிசனத்துக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். முதல் நாள் நான் சொன்ன இதெல்லாம். அல்லேலூயா. இதெல்லாம் இந்த தேவ ராஜ்யத்திற்கும் தேவ தரிசனத்துக்கும் தேவ நோக்கத்திற்கும் தேவ திட்டத்திற்கும் உகந்த ஒரு பலியாய், ஜீவ பலியாய் நம்மளையே ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜீவன் இல்லாத கோலையினுடைய அந்த கோலின் மேலே எழுதப்பட்ட பேர், அந்த வம்சத்தை, அந்த சந்ததியை ஆண்டவர் துளிர்க்க செய்வார் என்றால், நம்மையும் ஆண்டவர் துளிர்க்க செய்வார், உங்கள் வாழ்வையும் ஆண்டவர் கட்டி எழுப்புவார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார், உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார், உங்கள் சந்ததியை ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களை போல ஆண்டவர் பெருக விசுவாசிக்கிறவங்க நம்புறீங்களா? அது எதுவாக இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல கொஞ்சம் தான் இருக்குது ஆண்டவரே, கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் நான் ஆண்டுடைய சமூகத்தில் கொடுத்துட்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 24 மணி நேரங்கள் இருக்கிறது, அதில் ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட நேரம் உம்முடைய சன்னிதானத்தில் நான் காணப்படுவேன், அதற்கு பதிலாக கட்ட தருவார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எனக்கு மாசம் 5000 தான் வருமானம் வருது ஆண்டவரே, இந்த 5000 நான் என்ன செய்வது ஆண்டவரே, இதை உமக்கென்று நான் கொடுத்துட்டேன், இந்த மாதம் முழுதும் என்ன செய்வது? இல்லை, நீ கர்த்தருக்கென்று நீ கேட்டிருப்பாய் என்றால் கர்த்தருக்கென்று கொடுத்துரு. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன், கர்த்தருக்கென்று எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் நேரமோ இல்லை உங்கள் பிரயாசமோ ஆண்டவருக்காக எதுவாக இருந்தாலும், கொஞ்சமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கென்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் அதை நித்தியம் செய்வார். அதில் ரகசியம் என்ன தெரியுமா? கர்த்தரிடத்து கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க, முடிஞ்சிச்சு, அதோட முடியல. வசனம் சொல்லுகிறது, ஆசாரியன் சொல்கிறாரு, உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கென்று கொடுத்துட்டீங்க, அதோட கொடுத்துட்டோம், ஐயோ எல்லாமே கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க. கொடுத்த பின்பு தான் ஆண்டவர் அவளை கடாட்சித்தார். அல்லேலூயா. கொடுத்த பின்பு தான் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன், அந்த நேரத்தை கர்த்தருக்கு என்று கொடுத்தபடினால அதற்கு பதிலாக ஆண்டவர் இரட்டதனையாய் தருவார். இதுதான் ஆசீர்வாதமே. அல்லேலூயா. ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஒரு காரியத்தை அவர்கள் உறுதியாக இருந்தாங்க, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. இந்த காலை நேரத்தில் நம்ம எப்போ கொடுத்த ஆண்டவரே, நான் எதை செஞ்சாலும் உம்முடைய வார்த்தை நிறைவேறணும், கை வைத்த ஆண்டுடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேறட்டும் ஆண்டவரே,
உம்முடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேறட்டும். நீ நலமானதை செய்கிற தேவன், நீ ஞானமுள்ள தேவன் ஆண்டவர், எங்கள் கொம்பை உயர்த்துகிற தேவன், எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன். 24 மணி நேரத்துக்குள்ளே ஓ ஜீவன் இல்லாத கோல, தேவனுடைய சன்னிதானத்தில், கர்த்தருடைய பிரசன்னத்தில், கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில், கர்த்தருடைய சாட்சி பெட்டிக்கு முன்பதாக கொண்டு வந்து வைத்த போது ஆண்டவர் அதை ஓ பூ பூத்து அது காய் காய்த்து அது வாதுமை பழங்களை கொடுத்தது போல, இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஜீவனுள்ள கற்களாகிய அவரிடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை முழுசா ஒப்பு கொடுங்க. உங்களை முழுசா ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதற்கு பதிலாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் இருந்திருப்போம் அந்த காலை நேரத்தில், கர்த்தர் அதற்கு பதிலாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் இருந்திருப்போமா? ஹாலேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஹாலேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரை பார்த்து ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின, என் வாழ்விலே இவ்வளவும் நான் தகுதியும் அல்ல, மறவாமலே நடத்தி வந்தி மறவாமலே விலகாமலே நடத்தி வந்தி மாறாமலே ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, செய்து சொல்லுமா? ஆச்சரியமானவரே, என் வாழ்விலே நான் பார்த்திரன் அல்ல, வரைக்கும் நீ அங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல, சொல்லுங்க, என் வாழ்விலே நீ பாராட்டின, எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி சேர்ந்து, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே ஆச்சரியமான், சொல்லுங்க ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் ஆனவரே, எது பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எது பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால் வழியறியா கண்டீரே, உம் கண்களாலே ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும், செதுசுமா
ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா உங்க தோளில, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா உங்க தோளில. இந்த காலை நேரத்தில் இதுவரை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எத்தனையோ ஜபங்கள், எத்தனையோ வேண்டுதல்கள், எத்தனையோ விண்ணப்பங்கள் நீங்க வைத்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இதை உமக்கென்று கேட்கிறப்பான்னு சொல்லுவீங்களா? இதை உமக்கென்று கேட்கிற ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து இது எனக்காக அல்லப்பான்னு சொல்லுங்க. எல்லாருடைய கண்களை மூடப்பட்ட ஆண்டவரே, இது எனக்கு இல்ல ஆண்டவரே, உமக்கு என்று கேளுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க என் வாழ்க்கையில் எதை செஞ்சீங்கன்னா சொல்லுங்க. ஆண்டு ஏதோ ஒரு பொருத்தனை செய்து தெய்வ சமூகத்தில் அது உங்களுடைய கையில் பிரயாசமா இருக்கலாம், இந்த வருடத்துல நல்ல விளைச்சலா இருக்கலாம், அல்லது நல்ல உயர்வு மேன்மை பதவியா இருக்கலாம், அது எதுவா இருந்தாலும் இது எனக்கு இல்ல ஆண்டவரே, இது உமக்கு என்று தேவ தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய நிலையில், ஓ தேவ நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நிலையில, ஓ தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடிய நிலையில, இது உமக்கு என்று நான் கேட்கிற ஆண்டவர் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? எனக்கு இந்த சுகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா, எனக்கு நல்ல பலத்தை கொடுத்தீங்கன்னா, எனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தீங்கன்னா, எனக்கு ஆண்டவரை இந்த வழியெல்லாம் மாற்றினீங்கன்னா, எனக்கு நல்ல ஆண்டவரை எழுந்து நிமிந்து நடக்க எனக்கு கிருபை செஞ்சீங்கன்னா, ஒரு ஜெபத்தை செய்யுங்க. அருமையான தேவ பிள்ளைகளை கண்ணீரோடு கூட தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடிய நிலையில என் கால்கள், என் கரங்கள், என் முழு சரீரமும் தேவனுக்காய் பயன்படும். சொல்லி ஒப்புவிடுங்க, சொல்லி ஒப்புவிடுங்க. சொல்லுமா விருப்பத்தை சொன்னேனே, வேண்டுதல் கேட்டாரே, விருப்பத்தை சொன்னேனே, கண்ணீர் ஆண்டவர் மாற்றுவார், வேதனையை கர்த்தர் மாற்றுவார். ஒப்பு கொடுத்த ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு ஜபம் செய்யுங்க, ஒரு பொருத்தனை செய்யுங்க. ஆனா கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்பட வேண்டும். அது கொஞ்சமா இருக்கலாம், அது நிறைவா இருக்கலாம், அது எதுவா இருந்தாலும் பயன்படுவதற்கு உண்டான எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட ஜெபத்தை செய்யுங்க. கை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் அது தேவ ராஜ்யத்துக்கு உகந்ததாய், அது தேவ தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய நிலையில், அது தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நிலையில ஜெபம் பண்ணுங்க. அது உங்களுக்கு தேவனுக்குள்ள ஒரு ஒரு ஜெபமா இருக்கட்டும், அது உங்க நேரமோ, அது ஆண்டவருக்காய் செய்யற வேலையோ, அது ஆலயத்துல வந்து செய்யற வேலையோ, அது எதுவா இருந்தாலும் ஒரு பொருத்தனையோடு கூட ஆண்டவரே இந்த வருஷத்துல எப்படியாயிலும் ஒரு ஆத்மாவுக்கு உங்க வார்த்தையை நான் சொல்வேன், ஆண்டவரே ஒருவரை தேவனுடைய ராஜ்யத்தில் கட்டி எழுப்புவேன், ஒரு குடும்பத்தை ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் நான் ஜெபம் பண்ணுவேன். இது எதுவா இருந்தாலும் உங்க உங்க மனதுல எது வந்தாலும் நான் ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் நான் செய்வேன் ஆண்டவரே, ஆனா அது கர்த்தருக்கென்று, அது கர்த்தருக்கென்று. அருமையான பிள்ளைய ஜெபம் பண்ண கை வைத்து
கை வைத்து ஜோமனங்க கர்த்தருக்கென்று இந்த வருடத்துல இதை நான் செய்வேன் ஆண்டவர் ஜோம் பண்றீங்களா? உங்க ஜபத்தை கர்த்தர் பார்க்கிறார், உங்க விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். அற்பமாக என்ன பட்டு ஆசீர்வதித்தாரே, விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்டாரே. உங்க விருப்பம், அது என் விருப்பம் இல்லப்பா, அது உமக்குண்டானது, அது உமக்குரியது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. அவர் ஞானமுள்ளவர், அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். கர்த்தர் தமக்கு நலமானத, தமக்கு சித்தமானத, தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடிய நிலையில, தேவ தரிசனங்கள் நிறைவேறக்கூடிய நிலையில, ஒரு நோக்கமுள்ள ஒரு ஜெபம், ஒரு தேவ திட்டமுள்ள ஒரு ஜெபம், தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஜெபம், ஓ தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடிய ஒரு ஜெபம், தேவ தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஜெபம், அதுதான், அதுதான் உகந்த ஜெபம், அதுதான் ஆண்டவர் விரும்புகிற, எதிர்பார்க்கிற ஒரு பலி. சன்னிதானத்தில் காணப்பட்ட ஜீவன் இல்லாத ஒரு கோளின் மேல எழுதப்பட்ட வம்சத்தை ஆண்டவர் துளிர்க்க செய்வார் என்றால், ஜீவன் உள்ள கற்களாகிய நம்மை ஆண்டவர் ஜீவன் உள்ள கல்லாகிய அந்த மூளை கல்லிடத்தில் ஆண்டவர் நம்மை சேர்த்திருக்கிறாரு. நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்கள், நீங்களும் நானும் கனத்திற்குரியவர்கள். இந்த கனத்திற்குரிய இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் நம்மையும் கனப்படுத்துவார், உங்க பிள்ளைகளை கனப்படுத்துவார், உங்க சந்ததியை ஆண்டவர் கனப்படுத்துவார். நீ வாய்விட்டு பதறி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஜெபத்தை கர்த்தர் அப்படியே கேட்டு அதை செய்வதற்கு நீங்கள் முற்படுவீர்கள் என்றால், ஒப்பு கொடுப்பீங்கனா, ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுவார், 2024 இந்த ஸ்திரீ, இந்த புள்ள, இந்த வாலிப புள்ள, இந்த வாலிப மகள், இந்த குடும்பத்தார், இத கர்த்தருக்கென்று ஜோமன் நாங்க ஒப்பு கொடுத்தாங்க. உங்களை கொண்டு, அவரை கொண்டு, உன் புருஷனை கொண்டு, உன் மனைவியை கொண்டு, உன் பிள்ளையை கொண்டு, அவர்களாலே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. அவர் கர்த்தர், அவர் ஞானமுள்ளவர், கர்த்தர் தமக்கு நலமானதை செய்வாராக.